ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, கமெண்ட் மீ ப்ரோ, இந்த சேலஞ்சில் எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்சில் 3 ஸ்டார் எடுக்கிறது மூலயமா நமக்கு என்ன ரிவார்ட்ஸ் வருதுன்னா, ரிசர்ச் போர்ஷனில் ஒரு போர்ஷன் கிடைக்கிது, ப்ளஸ் 25 ஜெம்ஸும் 400 எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கிது. இந்த டிராகன் ஸ்பாட்லைட் அப்படின்ற ஈவெண்ட்டு நமக்கு அன்லாக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி காலைல ஒரு வீடியோ போட்டுட்டோம். இந்த ஈவெண்ட்டை வந்து எப்படி ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சை ஃபஸ்ட்டு முடிப்போம். நம்ம அட்டாக் பண்ண போகிற பேஸ் வந்து TH-13 ஒரு பேஸ், டிஃப்ரெண்ட்டாக ஒரு 4 கலம் கொடுத்துருக்காங்க. இதில் நான் எந்த பக்கத்துலேருந்து இறக்குனாலும் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை பார்த்து காப்பி பண்ணிட்டேன் அப்படின்றவாங்க. ஸோ நம்ம குருட்டாம் போக்கில் இறக்கி விட்டு அடிக்க போகிறோம். எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேஸ் நம்ம எப்படி அட்டாக் பண்ணி கிளியர் பண்ண போகிறோம்னா, மொத்தம் 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, சாரி ரவுண்டாக கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு அடித்து காலி பண்ண போகிறோம், அடுத்தது இந்த ரவுண்டு அடித்து காலி பண்ண போகிறோம், அடுத்தது இந்த ரவுண்டு, இது முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இந்த ரவுண்டு அடித்து காலி பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு அடித்து காலி பண்ணுறதுக்கு என்ன பிளான் பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு கோலம் பின்னாடி 2 விச்சி பின்னாடியே நம்மளோட கிராண்டுடன் இதை மட்டும் இறக்கி விட்டிங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டு கிளியர் ஆகும். கோலம் உடஞ்சி போயிடும், பயப்பட வேண்டாம். மேபி தேவைப்பட்டால் ஒரே ஒரு ஃப்ரீஸ் பெல்லை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு கிராண்டன் எபிலிட்டி யூஸ் பண்ண வேண்டாம். ரீகாயில் ஸ்பெல், இந்த கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சோடனே ரீகாயில் ஸ்பெல்லை போட்டு ரீகாயில் பண்ணி தூக்கிடுங்க. தூக்கிட்டு திரும்பவும் இந்த இடத்துல ஒரு கோலம் இறக்கி விடுங்க. கோலம் இறக்கி விட்டுட்டு பின்னாடி சப்போஸ் இங்கே 2 விச்சு கூட இருந்ததுன்னா அந்த 2 விச்சு அப்படியே போகட்டும். சப்போஸ் செத்துருச்சு அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 விச்சு இருக்குல்ல, அந்த 2 விச்சியே இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு ரீகால் பண்ணி வச்சுருக்க கிராண்டுடனே இந்த இடத்துல இறக்கி விடுங்க. இறக்கி விட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்பெல் அடிச்சிங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டு கிளியர். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் முடிச்சோடனே திருப்பி ரீகால் பண்ணி தூக்கிடுங்க. ரீகால் பண்ணி தூக்கிட்டு அடுத்து 3வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, ரீகால் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோலம் ஒன்று இறக்கி விட்டுக்கோங்க. பின்னாடி ரீகால் பண்ணி வச்ச கிராண்ட் வேடனு ப்ளஸ் வந்து விச்சி இறக்கி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ட்ரூப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 அப்பாரட்டஸ் வேடன் இருப்பாங்க, 4 ஹீலர்ஸ் இருக்கும், 4 சூப்பர் ஹெச்சர் இருக்கும், எல்லாத்தையுமே இங்கே இறக்கி விட்டுக்கோங்க. இறக்கி விட்டுன்னா மொத்த பேரும் இந்த கம்பார்ட்மெண்ட் அடிக்க போகும்போது சிசி ஓப்பன் ஆகி சிசிக்குள்ளேருந்து ட்ரூப்ஸ் வரும். ட்ரூப்ஸ்க்கு இந்த இடத்துல ஸ்பெல்ஸை மட்டும் போட்டுருங்க. டவுனால் உடையும், ஹீலர் இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம், ஹீல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கிராண்ட் வேடன் எபிலிட்டியை கொண்டு போய் தான் 4வது கம்பார்ட்மெண்ட்டை ஒரே ஷாட்டில் அடித்து காலி பண்ண போகிறோம். இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெல்ஸ் எதையுமே யூஸ் பண்ண வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்பெல் அவைலபிளாக இருக்கும், அந்த ஃப்ரீ ஸ்பெல்லை ஹோல்ட் பண்ணுங்கள். 3வது கம்பார்ட்மெண்ட் முடிச்சுட்டு 4வது கம்பார்ட்மெண்ட் இந்த வழியாக வருவாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ஃப்ரீஸ் அவைலபிளாக இருக்கும், அந்த ஃப்ரீஸை வந்து இந்த ஸ்கேட்டர் ஷாட்டுக்கும் பாய்சன் இன்விசிபிள் இந்த ஸ்பெல்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க. ஏன்னா இன்விசிபிள் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா கிராண்ட் எபிலிட்டி ட்ரிகர் பண்ணும்போது உடைக்க மாட்டான், வேற எங்கேயா தூக்கி போட்டுருவாங்க குண்டை. ஸோ டேரெக்டாக வந்து இன்விசிபிள் ஸ்பெல்லை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்டோரேஜ் கிட்டே வந்த உடனே கிராண்ட் உடனே எபிலிட்டி ட்ரிகர் பண்ணிங்கன்னா அவன் பெரிய பாம் ஒன்று தூக்கி போடுவான். தூக்கி போட்ட உடனே இந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க கிளியர் ஆகிடும். இப்போ இந்த ஈவெண்ட்டை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ அட்டாக் பண்ணி பார்ப்போம். நம்ம பிளான் போட்ட மாதிரியே நம்மளோட அட்டாக்கை பேஸோட சைட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். கம்பார்ட்மெண்ட் 1க்கு ஃபஸ்ட்டு ஒரு கோலம் இறக்குறோம், பின்னாடி 2 விச்சி நம்மளோட கிராண்டுடன் கிரவுண்ட் மோடில் இருக்கிறோம் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு கிராண்டுடனே இறக்கி விட்டோன்னா விச்சி ஸ்கெல்டனை விட்டுகிட்டே இருக்கும். அந்த மோட்டர் கம்பார்ட்மெண்ட்டுன்னு தப்பிக்கிறதுக்காக ஒரு ஃப்ரீஸ் அடிச்சுக்கலாம். ஏன்னா விச்சிஸ் வந்து ஏழையாக செத்துரும். அது விச்சியோட இருந்ததுன்னா நம்ம கிராண்டுடனே சரி கிராண்டோட பெட்டையும் சரி காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் ஒரு ஃப்ரீஸ் அடிக்கிறோம், இல்லைனா கடைசி வரைக்கும் இந்த ஃப்ரீஸை ஹோல்ட் பண்ணி கூட நீங்கள் அட்டாக் கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் சொல்கிற மெத்தடில் எதுவும் தப்பு பண்ணாமல் அப்படியே அடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கிளியர் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைம் ஃபெயில் மட்டும் ஆகும், திருப்பி நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். எதனாலனா இந்த ஒவ்வொரு சைடில் இருக்க பற்றிய 2 கம்பார்ட்மெண்ட் இதை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒரு 35-40 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். விச்சிஸ் தான் இது இயர்லியராகவே சித்துருச்சு அப்படின்னா டக்குனு என் பேட்டில் கொடுத்துட்டு திருப்பி ஆரம்பிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்லிமிட் ஸ்லாட், அன்லிமிட் டைம் தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, டக்குனு அட்டாக் பண்ணிடலாம். அடுத்தது திரும்பவும் 2வது கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதா ஒரு கோலம் இறக்கி விட்டுட்டு 2 விச்சி பின்னாடியே ரீகால் பண்ணி வச்சுருக்கோம்ல அவங்களாம் இறக்கி விட்றோம். இறக்கி விட்டு டேரெக்டாக மோனோலித்துக்கு ஒரே ஒரு ஃப்ரீஸ் அடிச்சிடலாம். எதுக்காகனா அந்த கோலம் வந்து உடச்சி விட்றோம். கோலம் உடச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை நமக்கு, கோலம் உடைச்சாலும். ஸோ கோலம் அடி வாங்கி உடஞ்சி போச்சுன்னா உள்ளே போகும்போது அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பெருசாக டிஃபென்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாம் மோட்ரு தான். குண்டு போயிட்டு அடிக்கிறதுக்குள்ளே சூப்பர் அடிச்சர்ஸும் அப்பாரட்டஸ் உடனும் போட்டு திருடுவாங்க. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டு ஓவரு, திருப்பி ரீகாயில் போட்டு தூக்கிடலாம். தூக்கிட்டு பேஸோட டாப் கொண்டு போகிறோம். டாப் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு கோலம் அதான் மிச்சம் இருக்குது, அதை இறக்கி விட்டுட்டு ரீகால் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போனோடனே ரீகால் பண்ணி வச்சுருக்க கிராண்டை இறக்கி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா ட்ரூப்பையும் இறக்கி விட்டுருங்க. எல்லா ட்ரூப்பையும் இறக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சிசி ட்ரூப்ஸ்க்குள்ளே போனோடனே ஒரு பாய்சனை டிப்ளாய் பண்ணி விட்டுருங்க. டிப்ளாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா மொத்தமாக அடித்து தரமாட்டமாக்கிடுவாங்க, டவுன் ஆல் பிளாஸ்ட் ஆகும். அந்த பிளாஸ்ட்டில் எவனுமே மாட்ட மாட்டாங்க. இந்த பிளாஸ்ட்டில் வெறும் ஸ்கெலிட்டன்ஸ் மட்டும்தான் மாட்டுவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ போனால் போயிட்டு போகிறாங்க, இங்கே விட்டுடலாம், அடுத்து போகலாம், மடி வாங்கும், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மோட்டர் கம்பார்ட்மெண்ட்டு கிளியர் ஆனோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஸ்டேஜை தாண்டி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க, மூவ் ஆன் பண்ணி போவாங்க. ஸோ அடுத்து இந்த இடத்துல தான் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்காகனா அந்த இன்விசிபிள் ஸ்பெல் டவர் இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் கிராண்டோட நெபிலிட்டி ட்ரிகர் பண்ணணும். ஸோ அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏர்லியராகவே என்னோடய ஃப்ரீஸை தட்டிடுறேன். தட்டிட்டு கிராண்டோட நெபிலிட்டியை நான் கரெக்டாக இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணுறேன். பெரிய குண்டாக தூக்கி போடுவோம், போட்டோன்னு இந்த கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு காலியாகிடும். ஸோ இதுக்காகவே ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது இந்த பேஸு. அவ்வளோதான் கிளாஸஸ், இந்த ஈவெண்ட்டை ஈஸியாகவே சிம்பிளாக 3 ஸ்டார் போட்டு முடிச்சாச்சு. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து 3 ஸ்டார் போட்டிங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறந்துடாமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. அடுத்தது வேறு என்ன, நம்ம ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான். இந்த போர்ஷன் நம்மள்கிட்ட ஆல்ரெடி 9 போர்ஷன் இருக்குன்றதுனால போர்ஷனை செல் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ 25 + 10 மொத்தம் 35 ஜமா நான் மாற்றிக்கிறோம். ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் அந்த சேலஞ்சில் எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் போடுறது அப்படின்னு சிம்பிள் வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு நல்ல மீட் பண்ணலாம்.